பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 21, இறை வார்த்தை 22. நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக் கொள்வீர்கள் என்று கூறினார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் வேண்டுவதற்கும் கேட்பதற்கும் மேலான அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த நாளில் உங்களுக்கு செய்வதற்காக உங்களை தேடி உங்கள் அருகில் வந்து இருக்கின்றார். எனவேதான் அதிகாலையிலே எழுந்து அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் நிலைத்து இருக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிரசன்னத்தை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் ஒரு நாளும் வெறும் கையாய் கடந்து செல்வது இல்லை. ஏனென்றால் அவர் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறபடியினால், அவர் மீது விசுவாசம் கொண்டிருக்கிறபடியினால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்கின்ற முழு நம்பிக்கையும் இருக்கிறபடியினால், இந்த நாளிலே அவர் ஆவியின் வரங்களினால் நம்மை நிரப்ப நம்மை அழைத்து இருக்கின்றார். அப்படி என்றால் வரங்களினால் கிடைக்கும் பயன் என்ன என்பதையும் நான் அறிந்திருக்க வேண்டும். ஏன் ஆவியின் வரங்கள் நமக்கு தேவை? ஆவியின் வரங்களின் பயன் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவர் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து அவர் பிரிந்து அவரே ஒரு சபையை ஆரம்பித்து விட்டார். அந்த சபையில் பல மக்களை சேர்த்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபிப்பது வழக்கம். சில நாட்கள் கடந்தன. அந்த சபையில் இருந்த மக்களில் ஒருவர் அந்த சபையை விட்டு பிரிந்து தனியா இன்னொரு சபையை ஆரம்பித்து விட்டார். அவருக்கு கடும் கோபம் வந்தது. அந்த நேரத்திலே அவர் என்ன செய்தார் தெரியுமா? நான் தனியாக அருகிலுள்ள மலைக்கு கடந்து செல்வேன், அங்கு 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிப்பேன், பார் உன்னை சாபம் பற்றி கொள்ளும், நீ இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது, என்னை எதிர்த்தவன் எவனுமே சந்தோஷமாய் இருக்க முடியாது, நீ முழுவதும் அழிந்து போவாய், உன்னுடைய குடும்பம் அழிந்து போகும் என்று சொல்லி சபித்துவிட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டார். அதன் பிறகு அவர் உபவாசம் இருந்து ஜெபித்தாரா, அந்த சாபம் பலித்ததா என்பதை நமக்கு தெரியாது. ஏன் தெரியும்? காரணமின்றி இட்ட சாபங்கள் அவை பறவையைப் போல் அங்கும் இங்கும் சென்றுவிடும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. எனவே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை பெற்றிருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் தவறான காரியங்களுக்கு துணை போக மாட்டார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் யார் தவறு செய்தாலும் அவர்களை திருத்துவாரை தவிர அவர்களுக்கு எதிராக செயல்பட மாட்டார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துடைய காலத்திலே இரண்டு சீடர்களுக்கு வரத்தை குறித்து ஒரு ஆசை இருந்தது. அவர்கள் என்ன விரும்பினார்கள் தெரியுமா? எலியா செய்தது போல நாங்களும் வானத்தில் இருந்து அக்னி வரவழைத்து இந்த சமாரியா பட்டணம் முழுவதும் அழிக்கப்பட வேண்டும், அது சித்தமாய் இருக்கின்றது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறார்கள். பாருங்கள், அன்பின் அடைக்கலமாய் இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை செய்வாராம். அவர் சொன்னார், நீங்கள் எதை கேட்கிறீர்கள் என்று தெரியாமல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த உலகத்தை மீட்க வந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பட்டணம் அழிந்து போக விரும்புவாராம், ஒரு நகரம் அழிந்து போக விரும்புவாராம், ஒரு தெரு அழிந்து போக விரும்புவாராம், அல்லது ஒரு குடும்பம் அழிந்து போக விரும்புவாராம், ஒரு தனி மனிதன் அழிந்து போக அவர் விருப்பம் கொள்வாராம்? ஒரு நாளும் அவர் விருப்பம் கொள்வது இல்லை. அன்பார்ந்தவர்களே, கல்வாரி சிலுவையிலே எல்லோரையும் மன்னித்து எல்லோருக்கும் மீட்பை சமமாக கொடுத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மதிப்பு அவருடைய இரத்தம். அந்த இரத்தத்தினால் நம்மை கழுவி மீட்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்னுடைய பிள்ளைகளை நான் திக்கற்றவர்களாய் விடமாட்டேன், உன்னுடைய பிள்ளைகளுக்காக தந்தையிடம் பரிந்து பேசுவேன் என்று சொல்லி அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையும் வரங்களையும் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார். யோவான்
யோவா நற்செய்தி 14:18 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நான் ஒரு நாளும் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன் என்று சொன்னவர் நம்மை திக்கற்றவர்களாய் விட்டுவிடாதபடி தந்தையினுடைய அருகில் இருந்து பரிந்து பேசி என்னுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தாவின் வரலமையும் வரங்களையும் கொடுக்க வேண்டும், அவர்கள் அதை வைத்து ஆண்டவரே உமது நாம மகிமைப்படும்படியாக வாழ வேண்டும் என்று சொல்லி பரிந்து பேசிக் கொண்டு இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து அவரிடம் நாம் செபிக்கக்கூடிய வேளையிலே அவர் நமக்கு அற்புதம் செய்வார். சில நேரங்களில் நாம் ஆண்டவருடைய வரங்களை பெற்றுக் கொள்வது இல்லை, காரணம் நாம் செய்த பாவங்கள், நம்மளுடைய தற்பெருமை. சில பேர் தவறான வழியில் வரங்களை பயன்படுத்துகிறபடியினால் ஏதாவது ஒரு வரத்தை பெற்றிருப்பார்கள். ஆண்டவராகிய கடவுளுடைய வார்த்தைகளை வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வரத்தை ஆண்டவர் முதலில் கொடுப்பார். அதை பெற்ற உடனே தலைக்கால் புரியாமல் அலைவார்கள், திருச்சபை விட்டு பிரிந்து போவார்கள், திருச்சபையை பற்றி அவதூறாக பேசுவார்கள், அன்னை மரியாளை பற்றி அவதூறாக பேசுவார்கள், புனிதர்களுடைய உறவை பற்றி அவதூறாக பேசுவார்கள், திருச்சபையில் விக்கிரகங்களை வழிபடுகிறார்கள் என்று சொல்லி அவதூறாக பேசுவார்கள். அன்பார்ந்தவர்களே, இவர்கள் எல்லோருமே சாபத்தின் பிடியில் இருக்கிறவர்கள். இவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்த உடனே தீர்க்கதரிசியாய் மாறிவிட்டதை போல் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய மக்கள். எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உருவாக்கப்பட்ட அந்த திருச்சபையை இரண்டாக பிரித்து அதில் இருந்து ஆதிக்கம் செலுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். தாய் திருச்சபையில் இருந்து பிரிஞ்சு போனவர்கள் ஏதாவது ஒரு சபையில் நிம்மதியாக இருந்திருக்கிறார்களாம் என்பதை நீங்கள் ஆய்ந்து அறிய வேண்டும். பிறப்பிலே சில நேரங்களில் அவர்கள் மற்ற சபையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் எனக்கு நற்கருணை வேண்டாம், அன்னை மரியாள் வேண்டாம், எனக்கு பாவசங்கீர்த்தனம் வேண்டாம், திருவருள் சாதனங்கள் வேண்டாம், ஞானஸ்தானம் வேண்டாம் என்று சொல்லி பிரிந்து போகிறவர்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே வரங்களின் பயனை குறித்து நாம் முழுமையாய் அறிந்திருக்க வேண்டும். அதற்கு போதுமான ஞானத்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்க வேண்டும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது, சிறு பையனாக இருந்த பொழுது, ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து மனிதருக்கும் கடவுளுக்கும் உகந்த ஒருவராய் இருந்தார். அதே போல் நாம் திருச்சபையில் இருக்கிறோம் என்றால் கடவுளுக்கும் திருச்சபைக்கும் உகந்த ஒரு பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் வரங்களை கொடுப்பார். 5 காயங்கள் வரங்களை கொடுப்பார். நீங்கள் எங்கு சென்றாலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யலாம். அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். முழு நம்பிக்கையும் அவரிடம் வைத்து நாம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அந்த வரங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும், அந்த வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தவறான வழியில் நாம் அந்த வரங்களை பயன்படுத்த முடியாது. எனவே இந்த நாளில் நாம் ஆண்டவரிடம் கேட்போம், இயேசுவே பெந்தெகோஸ்தே நாளில் அற்புதம் நடந்தது போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்க வேண்டும், திருச்சபைக்குள் நடக்க வேண்டும், திருச்சபையில் இருக்கக்கூடிய அருட் சகோதர சகோதரிகள் குருக்கள் மீது அபிஷேகத்தினால் பொழியப்பட்டு அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அவர்கள் ஆவியில் நிரம்பி புனித பேதுருவை போல், புனித பவுலை போல், புனித யோவானை போல் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். அதற்காக என்னோடு இணைந்து சிறிது நேரம் வல்லமையோடு ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பா. இந்த அதிகாலையிலே எங்களை தேடி வந்து நற்கருணையில் இருந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறவரே உம்மை துதிக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த பரிசுத்தமான பள்ளி மேடையில் இருந்து எங்களை உற்று நோக்கி எங்களுடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து என்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகள் என்ன என்பதை உணர்ந்து ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறவரே உம்மை துதிக்கின்றோம். தகப்பனே, இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. தாய் திருச்சபைக்காக ஜெபிக்கின்றோம். பரிசுத்தாவின் வல்லமை திருச்சபை மீது ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கின்றேன். உம்மால் அழைக்கப்பட்டவர்கள் மீது ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, உம்மால் அழைக்கப்பட்டவர்கள் நீர் கொடுத்த வரங்களையும் அபிஷேகத்தையும் இழந்து போய் இருக்கிறார்கள். தங்களுடைய பாவ பழக்க வழக்கங்களினாலும் பெருமையினாலும் பதவி ஆசையினாலும் பணத்திற்கும் அடிமையாகி உலகபூர்வமான வாழ்க்கை
வாழ்க்கை வாழ்ந்து உலகபூர்வமான படிப்புகளை படித்து ஆண்டவரே உமது வார்த்தைகளை அறிவிக்காதபடி ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்தாவின் வல்லமை இறங்கி வந்து அவர்கள் செய்வது தவறு என்பதை சொட்டி காண்பித்து ஆண்டவரே உமது வார்த்தைகளை திறப்பில் நின்று அறிவிக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் இந்த நாளில் நீர் கொடுக்க வேண்டுமா என்பதை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா, திருச்சபையின் வழியாக நீர் கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு ஜெபிக்கின்றேன். பிள்ளைகள் கைவிடப்பட்டு விடாதபடி நீர் அவர்களை தேற்ற வேண்டுமாயுமை நோக்கி மன்றாடுகின்றேன். தந்தையே, இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றீர். நீர் திருச்சபை பரிசுத்தப்படுத்த போகின்றீர் என்று விசுவாசிக்கின்றோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரை, அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த ஆவின் வரங்களின் பயன் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். நல்ல வாழ்க்கை வாழ்வோம். பெற்றுக்கொண்ட வரங்களை நல்ல வழியில் பயன்படுத்துவோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். இந்த நேரத்தில் நற்கரணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.